ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் உங்களை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புவார். வாழ்க்கையிலே மனுஷனுக்கு மிக அவசியமானது, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பணம், பொருள், பதவி, பட்டம் எல்லாம் ஓகேதான், ஆனால் மிக மிக அவசியமானது சந்தோஷமும் சமாதானமும். பிரியமானவர்களே, இது ரெண்டு இருந்தா வாழ்க்கையை நம்ம ஜாலியா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. காரணம் என்ன? ஏகப்பட்ட பிரச்சனை, கடன் தொல்ல, நிம்மதி இல்ல, சரீரத்தில் பலவீனம், மனுஷனுடைய நிந்தனையான வார்த்தைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், இப்படியே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து போய் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தர் இந்த காலவிலே ரோமர் 15:13, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று வாக்கு செய்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய சந்தோஷமும் சமாதானமும் நம்மை நிரப்ப போகிறது. அப்போஸ்தலர் 13:52, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அன்றைக்கு சீஷரை நிரப்பினவர் இன்றைக்கு நம்மை அவருடைய அபிஷேகத்தினால், சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் நிரப்ப போகிறார். ஆகவே அவருடைய சந்தோஷத்தை எதிர்பார்ப்போம். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, தேவன் கொடுக்கிற சந்தோஷம். உலகத்தினால் கிடைக்கிற சமாதானம் அல்ல, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். அதை பெற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம், சந்தோஷமாய் வாழ்வோம். என்றைக்கும் சமாதானம் நமக்குள் நிலை கொண்டிருப்பதாக. ஆமென்.